ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुदेमहि धन्नो दुर्गिप्रसोदयात् वणक्कम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாத கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி புதனுடைய ஆட்சி வீடு, காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி, ஆண் ராசி, காற்று ராசி, இப்படி சிறப்புகளை கொண்ட இந்த மிதுன ராசி இந்த மாத தொடக்கத்திலே பார்க்கும்போது ராசிநாதனாகிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். ஒரு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அப்போ தன யோக பலன் உண்டு, உடல் ஆரோக்கியம் உண்டு, சிறு பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் ஆரோக்கியம் இருக்கும், பெரியோர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ராசியில் நல்லா இருக்குது. ராசியினுடைய 7ஆம் இடத்துல பார்க்கும்போது சனி உட்கார்ந்துருக்கிறாரே, இது கண்டச்சனி இல்லையா? ஆமாம், கண்டச்சனி தான், அவரோட குரு இருக்கிறார். அப்போ கண்டச்சனி இருக்கிறதுனால கண்டங்கள் நான்கட்டில் கருதிய சனி பகவான் தண்டங்கள் மிக உண்டாம் திரவியம் சேதமாகும் கொண்டதோர் மனைவி சேரம் குறித்திடும் நாலு வீட்டு பாண்டிய நட்டுராஜம் போல் பருதி சம்பவாருங்கிறார். பொதுவாக 2, 4, 7, 8ல சனி இருப்பது தப்பு தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருப்பது தப்புனாலும் அவர் ராசிநாதனோட குரு அமர்ந்திருப்பதனால் எந்த தொந்தரவுகள் வந்தாலும் அலைப்போல் வந்தாலும் அதை பனிப்போல் நீக்கும் சக்தி குருவுக்கு உண்டு. தலைக்கு வந்தது தலப்பா யோக போடுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால குரு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ராசிநாதர்களுக்கு கால் இல்லை. இருந்தாலும் புது முயற்சிகள் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தினுடைய கொஞ்சம் முற்பகுதியை விட பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். ராசிநாதனுடைய அமைப்பை பார்க்கும்போது அவர் சூரியனோட சேர்ந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே அமர்ப்பதே யோகம்தான். அவர் அந்த ராசிநாதனுடைய சந்திரன் இன்னொரு இடத்துல வந்து தன்னுடைய 10ஆம் இடத்துல போய் ஏறுறார். அப்போ ராசி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பார்வை செய்தாலும் ராசி வலுவாக இருக்குது. அந்த செவ்வாயும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். இந்த உடல்நலத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை, இந்த கொடுக அப்படிங்கிற மட்டும்தான், உடல்நலத்தில் மட்டும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும். மற்ற எந்த பிரச்சனையும் வர தனவரவு உண்டு, பணவரவு உண்டு. இப்போ குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் இது வரைக்கும் நிறைய இருந்துச்சு. குழம்பத்தில் குழப்பம் நிறையா இருந்தது, அதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் மாறி போச்சுங்க, மாறிடுங்க. இந்த 12ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் உட்பகுதியே நல்லா தானே இருக்குது. இந்த ராசிக்கு மிதுன ராசிக்கு யோகம் தானே, நல்லாயிருக்கு. குறைன்னு சொல்கிற மட்டத்துக்கு இடமில்லை. 2ஆம் இடமாக என்பதே அவனை வலுவாக உட்காந்துருக்கிறார். அதான் தனாதிபதி காரகன் என்பது தனத்துக்குடிய கிரகம், சூரியன் புதனோடு சேர்ந்திருப்பது நல்லாயிருக்கும். இந்த கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இளமை கல்வி என்பது சிறப்பில்லை அப்படிங்கன்னு சொல்லிடலாம். உயர்கல்வி என்பது உயர்கல்வி பெறுவோர் அல்லது உயர்கல்விக்காக காத்திருப்போர் அல்லது உயர்கல்விக்கு புதிய முயற்சி செய்வோர் இவர்களுக்கெல்லாம் இந்த ராசிக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். கல்வியெல்லாம் நல்லாயிருக்கும், படிக்கலாம். தரான் மேற்படிப்பு படிக்கப்போர் இவர்களுக்கு நல்லாயிருக்குங்க. கல்வியில் ஏற்படுறவங்க நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருந்தால் மனக்குழப்பங்கள் தீரும். இது வரைக்கும் குழப்பம்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு. கண்டச்சினி ஓடிக்கிட்டு கண்டம் தண்டம் விரயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குழப்பம்தான். மனைவியை மதிக்கலை, புருஷன் மதிக்கலைன்னு சொன்னால் அதுக்கும் இந்த நேரம் அவங்க அப்படி தான். அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் வாய்க்கையை கொடுக்காமல் இருக்கணும் அல்லது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள குடும்ப ஒற்றுமை கூடும். மனைவி சொற்பயிற்சி கேட்பார்கள் அல்லது கணவன் சொற்பயிற்சி கேட்பார்கள். உறவினர்களால் பகை ஏற்படும், உறவினர்களால் நன்மை ஏற்படும். இதுவரை பகையாக இருந்தவர்கள் உறவாக மாறுவார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், நல்ல பலனை கொடுக்கும். வாங்கிய கடந்தீரம் கடன் மட்டும் கொஞ்சம் தீராதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா கண்டச்சனி முடிஞ்சால் அஷ்டமச்சனி வரும். அட அஷ்டமச்சனி என்பது அவர் ஆட்சி பெற்றுருக்கிறாங்கிறதுனால அஷ்டமச்சனியை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார், அவர் அஷ்டமச்சனியாங்கிறதுனால ஆட்சி பெற்றுருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை வராது. அஷ்டமச்சனியால் பிரச்சனை இல்லை, கண்டச்சனியால் மட்டும்தான் பிரச்சனை. அப்படிங்கிறால் குரு இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அவர் சூரியனோடு சேர்ந்திருப்பது தன யோகம் என்றக்கூடிய அமைப்பும் ஜாதகத்திலும் சூரியனும் புதனும் இருப்பது ஒரு யோகம்தான், நல்லாயிருக்கு. சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சுக்கரன் ராகு அப்படின்னா ராகு அமைப்பு இருக்கிற வரைக்கும் அதான் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி இந்த வாக்கு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுமையாக கவனத்தோடு கொடுக்கணும், அவ்வளோதான்.
ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது, மூணாம் இடம் சகோதர சாணாதிபதினு சொல்லுவாங்க. மூன்று கூடையும் தைரியம், தைரியம் பராக்கிரமம் வீரம் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடத்தில் அமர்வது ஒரு சிறப்பு தானே. அவரை குரு மூன்றாம் இடம் என்று கொள்ளக்கூடிய குரு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனா நண்பர்களால் ஆதாயம், அடுத்து உறவினர்கள் ஆதாயம், மூத்த இளைய சகோதரர்களால் ஆதாயம், இவர்கள்லாம் இந்த நேரத்தில் ஆதாயம் பெறுவார்கள் அல்லது உதவிக்கு வருவார்கள். இது வரைக்கும் உதவிக்கு இல்லாதவங்க கூட இப்போ நம்ம உதவிக்கு வருவாங்க, உதவி செய்கிறன்னு வருவாங்க ஐயா, நல்லா இருக்கும். மூன்றாம் இடம் வலுவாருக்கு அப்படிங்கிறார். மூன்றாம் இடம் என்பது அது ஒரு அமைப்பு, நல்லா இருக்குது. நண்பர்கள் நண்பர்கள் மூன்றாம் இடம், சகோதரர்கள் மூன்றாம் இடம், ஏன் ஏழாம் அப்படி ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் தான், பார்ட்னர் தான், அவரும் ஆட்சியாக இருக்கிறதுனால இவர்களெல்லாம் உதவி கிடைக்குங்க. அப்போ கேட்டது கிடைக்கும். இது வரைக்கும் உதவாமல் இருந்தவங்கள்லாம் உதவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் யாரும் நம்ம வேணான்னு நினச்சாங்களோ அவங்க நண்பர்களாக மாறுவாங்க, நல்ல அமைப்பு உண்டு. அப்போ ராசிநாதனுடைய நாலாம் இடம் என்பது புதனா. ஐயா ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார், தாய்க்கு நாலாம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கிறனா தாய் விழிக்கு மட்டும் கொஞ்சம் ஆகாதுங்க, தாயினுடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். தாயாதி வர்க்கங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். தாய் வர்க்கம், தாயாதி வர்க்கம்னா மாமா வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இந்த மாமனுக்கெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் அது மாமா வீட்டுக்கு போகிறது வர்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறோம் அவ்வளோதான். மாமனுக்கு ஆகுமான்னா மாமா வர்க்கத்துக்கு தாயாதி வர்க்கங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடு மாடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குறைச்சி வச்சுக்கிறோம். புதுசாக வாங்குகிறோம் போகிறேன்னு சொல்லி இதையும் வம்பளை போய் மாட்டிக்க வேணாம், இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, இல்லாதப்போ பார்த்துக்கலாம். அதை புதுசாக இதையும் பண்ண வேணாம், இருக்கிறது ஓடுமா ஓடும். நாலாம் வாகனங்கள் என்று பார்த்தா புதிய வாகனங்கள் மாற்றுறது இது மாதிரி மாற்றுறதெல்லாம் இப்போ வேணாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துக்கு வேணாம். இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு முடியட்டும், ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தாராளமாக மாற்றலாமே அப்படின்னா தாராளமாக மாற்றலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவது வேண்டாம், பழைய வாகனங்களை மாற்றுறதும் வேண்டாம். இருக்கிறத வச்சு ஓட்டும், ஓடுற வரைக்கும் ஓடட்டும், ஓடலைன்னா நிறுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வீடு மனைகள் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு மனைகள் என்பது இந்த மாதத்திற்கான பவர் கணக்கில் வரல, வராது. ஆகஸ்ட் மாதத்துக்கு கணக்கில் வராது, புதுமுயற்சிகள் வராது. ஆனால் அமைக்கலாமா அமைக்கலாம், நாளுக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் வந்து விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, அப்போ புது முயற்சிகள்லாம் அமைக்கலாம். ஆனால் இந்த மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பில்ல அப்படிங்கிற மாதிரி. வீடு மனைகள் வேணாம், ஆடு மாடுகள் வேணாம், வண்டி வாகனங்கள் அப்படின்னா உயர் ரக வாகனங்கள் வேணாம். பைக் வச்சுருக்காங்கன்னா ரைட்டு, அதுக்கு கேள்வி இல்லை. உயர் ரக வாகனங்கள்னா காரு வண்டி, ஏற்கனவே வச்சுருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக வாங்கணும்னு நினச்சா இப்போதைக்கு வேணாம். அப்போ நாலாம் இடம் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த நாளுக்கு நாளில் சனி இருக்குது அவ்வளோ சிறப்பில்ல. அதே கண்ட சனி இருக்கிறதுனா புதிய முயற்சிகள் எது வேணாம், இருக்கிறத வச்சு பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும். இது அஞ்சாம் இடம் என்பது தெய்வர், அந்த ஐந்தாம் இடம் என்பது தெய்வர்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்தாம் இடம் என்பது பழமுடன் சுக்கரன் கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறதுனால அஞ்சாம் இடம் என்பது தெய்வர்கள் உண்டு, தெய்வரெல்லாம் உண்டு, பூர்வ புண்ணியர் உண்டு, புனித யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டு வர்றதெல்லாம் அந்த தாராளமாக பண்ணலாம். புனித யாத்திரை பண்ணும், புனித யாத்திரைன்னா எங்கே போகிறோம், ரொம்ப தூரம் போகிறதுக்கு இல்லை, பக்கத்தில் போகிறதுக்கு புனித யாத்திரை பண்ணுறது. இந்த மாதிரி எதையாவது ஒரு பிரச்சனை கொண்டாந்து கொடுக்கும், பாட்டிக்கெல்லாம் பாவது தாத்தாருக்கு ஆவாது, மூணுக்கு மூணில் நம்ம குரு இருந்தால் முடக்குருவாய்க்கு உட்காந்துருக்கும், பாட்டி கெடுக்கும் பாட்டனை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்படின்னா தெய்வர்கள் கிடைக்க வேண்டிய கிழக்கும், அவர் கேந்திரத்தில் உட்காந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார். அதனால் தெய்வ வெளிப்பாடு, நெடுந்தூர பயணம், இந்த மாதிரி பயணத்தை மேற்கொள்ளிருக்கு. அதுக்காக நெடுந்தூர பயணம் என்று போக வேண்டாம், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிட்டு வரலாம். புது முயற்சிகள் அப்படின்னா காது குத்து தேவைக்கிறது கொஞ்சம் கடினம் தான் இந்த நேரத்துக்கு. தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணலாம், புதிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமணத்தை எதிர்பார்த்துறவர்களுக்கு தடை தான், ஆண்களாயினும் பெண்களாயினும் பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான். புதுசாக ஒன்று பார்க்கணும்னா நடக்க மாட்டேங்குதுங்க, வர்றது சரியாக வர மாட்டேங்குது, வந்தது போக மாட்டேங்குது, கேட்டது கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்காத கேட்காமல் தான் கிடைக்குதுன்னா அதுதான் இந்த நேரம் அப்படிங்கிறதுனால புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். புது கல்யாணத்தை எதிர்ப்பவர்கள் கொஞ்சம் தடை இருக்கும். கணவன் மனைக்குள்ளே ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும், ஜாத ராசிப்படி இப்போ ராசிக்கெல்லாம் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவில் இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா தானே இருக்கும். ராசிக்கு எட்டாம் இடம் நல்லாயிருக்கு, ஆயுள் காரகன் வலுவுடன் இருக்கிற ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆயுள் சாணாதிபதி, ஆயுள் சாணத்தில் ஆட்சி பெறுவது என்பதே ஆயுள் தீர்க்கம். அப்புறம் நீண்ட அதாவது முடியாது என்றதெல்லாம் இனிமேலுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி உடல்நலத்தில் எந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்ததோ இந்த அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கி உடல்நலத்தில் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து தொழிற்சானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது ஜீவனாதிபதி தொழிற்சானாதிபதினு சொல்லுவாங்க. அவர் உண்டு பத்தாம் இடம் குருக்காரகாவும், பத்தில் ஆட்சி பெற்று ஏழில் ஆட்சியாக இருக்கிறார். அதாவது கூட்டு தொழில், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, புதிய தொழில் தொடங்குறவங்கள, இந்த மாதிரி அவர்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணும். தொழில் தொடர்ந்து நடத்தலாமான தாராளமாக நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அப்போ உத்தியோகஸ்தர்னு பார்க்குறோம், உத்தியோகஸ்தானாதிபதி என்பது பத்தாம் இடம் ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க. பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பத்தில் செவ்வாய் தானே உட்காந்துருக்கிறார். அப்போ 12ஆம் தேதிக்கு மேலே மாறிடுறார், செவ்வாய் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டால் வந்து லாபஸ்தானத்தில் வந்துடுறாரு, அவங்க நல்லா இருக்குங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துக்குடைய 11ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது யோகம் தானே. அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், புதிய தொழில் வேணால் இருக்கிறத வச்சு போட்டுங்க. அதே நேரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து புதிய
புதிய மாற்றங்களை உண்டு பண்ணுமானா இப்போ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க அல்லது உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். விடாத முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். அடுத்து லாபஸ்தானம் என்ன பார்க்குறோம். லாபக்காரகன் என்று சொல்லும்போது 11வது லாபாதிபதி அவர் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா லாபாதிபதி என்பது மறைஞ்சிருக்கிறது மறைஞ்சிருக்கிறாரா? லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய மறையில் செவ்வாய் பகவான். இப்போ மிதன ராசியை பார்க்கும்பொழுது தொழிற்சானம் சொல்லக்கூடியவங்க, தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ உத்தியோகஸ்தர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழிலில் வந்து புதுசாக எதையும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதில் தொழிலில் வந்து சக ஊழியர்கள் மற்றவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். அப்போ இந்த ராசியினுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்க்கும்பொழுது சுகாதிபதி என்னக்கூடிய வெண்மை நிறம் சிறப்பாக இருக்கும். அப்போ யோகத்தை செய்யக்கூடியவர் என்பது வெண்மை நிறமும் அடுத்து பச்சை நிறமும் இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறங்களாக சொல்லலாம். அதிர்ஷ்ட எண்கள் அதே 4, 8, 12 இந்த மாதிரி எண்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். அப்போ பரிகாரம் இந்த மாதத்துக்குடைய இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா புதன் ராசிநாதனாகி அவருக்கு ஆட்சி 2வது இடத்துல இருந்ததுனால அதே புதன் வந்து பெருமாளை வழிபடுறோம், விநாயகர் பெருமாளை வழிபடுறோம். இவர்கள் இந்த மாதத்திற்குரிய அதிதேவதைன்னு சொல்கிறங்க மாதிரி விநாயகர் பெருமாளை வழிபட்டோம்னா இந்த ராசியினுடைய பிரச்சனைகள் தீரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக இருக்கும். முற்பகுதி மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க, பிற்பகுதி நல்லாயிருக்கும். மற்றவர்களை பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க, பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ஆக இந்த மாதத்தின் முதல் பகுதியை விட பிற்பகுதி நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நன்றி.